வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபியூ டெக் பிராண்டினுடைய FT003 மினி டிகோடரை ஒரு கம்ப்ளீட் ரெடிமேடு கிட்டாக ஒரு கேபினெட்டில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றியும், இது யார் யாருக்கு யூஸ் ஆகும், இதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கம்ப்ளீட் ரெடிமேட் கிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த கேட்டலாக் வழியாக ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கொரியர் சார்ஜோடு சேர்த்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ் மூலயமா நான் உங்களுக்கு கொரியர் மூலயமாவோ ஸ்பீட் போஸ்ட் மூலயமாவோ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் இந்த கம்ப்ளீட் கிட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த FT003-ஐ இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் வாங்கிட்டுருப்பீங்க. இப்போவும் இது நம்மக்கிட்ட கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி மாடியூல் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், கம்ப்ளீட் கிட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாடியூல் மட்டும் நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி மெயின் போர்டு வரும், ஆர்எம்சி வயர் கனெக்டர்ஸ் வரும், இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேனலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஷீட்டு, அதற்கான ஸ்க்ரூஸ் வந்துடும். இதை நீங்கள் வாங்கி உங்களுடைய ஓல்டு ஆம்ப்ளிஃபயர்லேயோ அல்லது புதுசாக அசம்பிள் பண்ண ஆம்ப்ளிஃபயர்லேயோ அசம்பிள் பண்ண போகிற ஆம்ப்ளிஃபயர்லேயோ நீங்கள் ஒரு கட்டிங் போட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கேபினெட்டில் இந்த மாதிரி ரெடிமேடு ப்ராடக்டாக பண்ணியிருக்கிறோம். ஒரு காம்பேக்டான கேபினெட்டில் குவாலிட்டியான ஹெவியான கேபினெட் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் வித் பவர் சப்ளையோடு. ஸோ இது நீங்கள் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை ஒன்று வந்துடும், இந்த மாதிரி கேபினெட்டோட இந்த ஃபுல் கிட்டு ஒன்று வந்துடும். ஸோ இதில் ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம மினி டிகோடர் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இதனுடைய டிஜிட்டல் ஆடியோ இன்புட் எல்லாம் இதில் வந்துடும். ஸோ ஆப்டிக்கல் இன்புட்டு, கோஆக்சியல் இன்புட்டு, HDMI ARC இன்புட் இதில் வந்துடும். இன்புட் சோர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சிங் வந்துடும். யூனிட்டை வந்து பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வந்துடும். ஸோ இந்த யூனிட்டில் வந்து லாஸ்ட் மெமரி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் கடைசியாக என்ன சோர்ஸில் வச்சுட்டு நீங்கள் யூனிட் ஆஃப் பண்ணுறீங்களோ திருப்பி பவர் ஆன் பண்ணும்போது அதே சோர்ஸ் இன்புட்டில் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை இன்புட்டு. ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியான எஸ்எம்பிஎஸ் பவர் அடாப்டரு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த அடாப்டர் மூலிமா இதற்கு பவர் சப்ளை இன்புட்டு இங்கே கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 சேனல் ஆடியோ அவுட்புட்டு இந்த ஆர்சிஎஸ் ஆக்கிற வழியாக எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் இங்கே இருந்தோம், ஃப்ரண்ட்டு ரைட் இங்கே இருந்தோம், சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டரு, சப்வூஃபர், இந்த மாதிரி 6 சேனல் ஆடியோ அவுட்புட் இதிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுடைய பழைய அனலாக் 6 சேனல் இன்புட் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு ரெடிமேடு ஹோம் தியேட்டர் அல்லது நீங்கள் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஹோம் தியேட்டர் அல்லது ஒரு பிராண்டட் ஏவிஆர் நீங்கள் வச்சுருந்தாலும் அதில் 6 சேனல் இன்புட் மட்டும் தான் இருக்குது, டிஜிட்டல் இன்புட் இல்லை அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அந்த கன்வெர்ட்டரை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஓல்டு ரெடிமேடு ஹோம் தியேட்டர்னுடைய பேக் சைட் காட்டுறேன் இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜான் பேரல் அப்படிங்கிற ப்ராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெடிமேடு 5.1 ஹோம் தியேட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இன்புட் சோர்ஸில் டிஜிட்டல் இன்புட் சோர்ஸ் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஆக்ஸ் இன்புட்டு, 6 சேனல் டிவிடி ஆடியோ இன்புட்டு, அப்புறம் ஸ்பீக்கர் ஆடியோ அவுட்புட் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சோர்ஸ் அதாவது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டிவிடி பிளேயரோ அல்லது ப்ளூரே பிளேயரோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து 6 சேனல் அனலாக் ஆடியோ அவுட்புட் வந்துடும், அதை எடுத்து அப்படியே கொடுத்துடலாம். ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கீங்க அல்லது ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வச்சுருக்கிறீங்க அல்லது ப்ளே ஸ்டேஷன் எக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி அனலாக் ஆடியோ அவுட்புட் இல்லாத ஒரு சோர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அப்போ வந்து உங்களுடைய பழைய ஹோம் தியேட்டராக மாற்றி ஆகணுமா அப்படின்னா அது தேவையில்லை. இந்த மாதிரியான ஒரு கன்வெர்ட்டர் பாக்ஸை நீங்கள் வாங்கி இதில் 6 சேனல் ஆடியோ அவுட்புட்டை கன்வெர்ட் பண்ணி வெளியில் எடுத்து இந்த ஹோம் தியேட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ டிஜிட்டல் சோர்ஸ் இன்புட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் கொடுத்துருவீங்க. அனலாக் 6 சேனல் அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்சிஏ சாக்கெட்டில் இந்த மாதிரி 6 RCA கேபிளை நீங்கள் வாங்கி, அதாவது 3 RCA 2 கேபிள் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், வாங்கி 6 சேனலுக்கு இங்கேருந்து எடுத்து இங்கே இன்புட்டாக இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ரெடிமேடு ஹோம் தியேட்டராக இருந்தாலும் சரி அல்லது நம்மளுடைய சொன்னது போல் ஏவிஆர் சிஸ்டமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய ஹோம் தியேட்டராக இருந்தாலும் சரி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதற்காக உங்களுடைய ஹோம் தியேட்டரை புதுசாக மாற்றணும், டிஜிட்டல் இன்புட் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு
அவசியம் கிடையாது. ஸோ இது யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும் இதை சொல்லிடுறேன். ஸோ ஒரிஜினல் 5.1 டால்பி மற்றும் டிடிஎஸ் இன்புட்டை நீங்கள் சோர்ஸாக உள்ளே கொடுத்து 6-channel ஸ்பீக்கர் வழியாக எடுத்து கேட்கணுன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு யூஸு. இல்லை நான் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான் வச்சுருக்கேன், எனக்கு இதை யூஸ் பண்ணி 5.1 அவுட்புட்டை கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்க முடியாது. ஏன்னா 5.1 அப்படின்னா அது வந்து 6-channel. ஸோ அதில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சபூஃபர், இந்த மாதிரி 6-channel இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் ப்ளஸ் ஆம்பிளிஃபையர் இருக்கணும். அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டால்பி மற்றும் டிடிஎஸ் ஒரிஜினல் 5.1 சோர்ஸ் கண்டென்ட்டாக இருக்கணும். இந்த சோர்ஸை வந்து எதுலேருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் சோர்ஸை கொடுத்து அதுக்கு சப்போர்ட்டிங்கான 6-channel ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா மட்டும்தான் ஒரிஜினல் 5.1 ஃபீலிங்கை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையருக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் 5.1 ஃபீலிங் கண்டிப்பாக உங்களால் கேட்க முடியாது. ஸோ இந்த ஒரிஜினல் சோர்ஸை எதுலேருந்து ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா இது தேவை இருக்கவங்க மட்டும் வாங்க, தேவையில்லாமல் எல்லோரும் வாங்கி இது யூஸே இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரிஜினல் சோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிவிடி பிளேயர். ஸோ ஒரு 5.1 டிவிடி பிளேயரில் வந்து 6-channel அனலாக் அவுட்புட்டாகவும் எடுக்கலாம், ஆப்டிக்கல் அவுட்புட்டு, கொயாக்சியல் இதுவும் இருந்த, அதாவது ஆப்டிக்கல் கொயாக்சியல் அனலாக் மூன்றுமே இருந்த டிவிடி பிளேயரும் இருந்தது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரோய் பிளேயர் வந்தது. இது இரண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அனலாக் அவுட்புட்டாக இருந்தது, டிஜிட்டல் அவுட்புட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிடி பிளேயரும் கிடைக்கிறதில்ல. ஸோ ஒரிஜினல் டிவிடி கேசட்ஸு, ப்ளூரே கேசட்ஸ் அதெல்லாம் கிடைக்கிறதில்ல, ப்ளஸ் ரேட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு, எல்லோரும் இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, ஒன்று ஆன்லைனில் மூவி ஃபிலிம்ஸை ஆன்லைனில் படத்தை டவுன்லோட் பண்ணி பென்ட்ரைவ்லேயோ ஹார்ட் டிஸ்க்லேயோ போட்டு ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஸோ மொபைலில் பார்க்குறோம், அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டரில் பார்க்குறோம், அல்லது இப்போ நிறையா ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு, ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி, சோனி, சாம்சங், எல்ஜி, அதுக்கடுத்து VU, TCL, ஐஃபால்கான், மோட்ரோலா, ரியல்மி, ரெட்மி, அதாவது எம்ஐ பிராண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராண்டில் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவிஸ் வந்துருச்சு. இதில் மேக்ஸிமம் நிறைய ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ஆடியோ அவுட்புட்டு அல்லது கொயாக்சியல் இருக்கும். இல்லைனா இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா டிவிஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா HDMI ARC அவுட்புட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் சோர்ஸ் அவுட்புட்டை நீங்கள் எடுத்து இந்த கன்வெர்ட்டரில் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு 6-channel வந்துடும். ஆனால் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டால்பி மற்றும் டிடிஎஸை வெளியில் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ப்ளே பண்ணும், ஆனால் ப்ளே பண்ணாலும் ஒரிஜினல் ஆடியோ சோர்ஸ் அவுட்புட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஒரிஜினல் அவுட்புட் கிடைக்கும். இல்லை அது ப்ளே பண்ணுது ஆனால் ஒரிஜினல் 5.1 அவுட்புட்டாக அதனால் கொடுக்க முடியல, அந்த ஆப்ஷனுக்கு அந்த பிராண்டு டிவி வந்து லைசன்ஸ் வாங்கலை அப்படின்னா டிஜிட்டல் ஸ்டீரியோ அவுட்புட்டாக தான் வெளியில் வரும். ஸோ அப்படி வரும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால ஸ்டீரியோ சிக்னல் இன்புட்டாக உள்ளே போச்சுன்னா அது உங்களுக்கு 6-channel கன்வெர்ட் ஆகிட்டு வரும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு 5.1 ஃபீலிங் இருக்கும். 100%க்கு 100% 5.1 இருக்குமானா இருக்காது, ஒரு 95%-98% அது வந்து ஒரு 5.1 ஃபீலிங் கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு விஷயம், இதையும் நீங்கள் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேபேக், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய சோர்ஸ் ரெண்டு விதமாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒன்று பென்ட்ரைவ் அல்லது ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் மூவியை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி அதை வந்து ஸ்மார்ட் டிவிலேயோ அல்லது ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயோ அந்த மாதிரி ப்ளே பண்ணி அதனுடைய சோர்ஸ் எடுத்து கொடுக்கலாம், அல்லது ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் டிவைஸ். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவிலையும் அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸு, அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் மூவி ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் இருந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ளே ஆகும், ஆனால் சோர்ஸ் வெளியில் ஒரிஜினலாக வருதா அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணால் தான் தெரியும். நிறைய டிவியில் இருக்குது, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக வர்றதில்லை, ஸ்டீரியோவாக தான் வருது. ஏன்னா அந்த டிவி அந்த ஆப்ஷனுக்காக லைசன்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க, ஏன்னா காஸ்ட் கட்டிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோனி டிவி, சாம்சங் டிவி, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிவியெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவ் மூலமா ப்ளக் பண்ணி ப்ளே பண்ணி, அதில் வந்து ஸ்மார்ட் ஆப்பு ஒரு சில மாடலில் வந்தது, ஒரு சில இதில் வரல. ஸோ நீங்கள் அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸ்லாம் அதில் இருக்காது, ஆனால் அது இருக்கக்கூடிய மாடலும் இருந்தது. ஸோ அந்த இரண்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா 5.1 டால்பி மற்றும் டிடிஎஸ் அவுட்புட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் உண்டு பழைய டிவியில். ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய நிறைய டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டால்பி இருக்கும், இல்லைனா டிடிஎஸ் இருக்காது, ஏதாவது இந்த மாதிரி ஒன்று தான் இருக்கும், அல்லது இரண்டுமே இல்லாமல்
ஒன்லி டால்பியில் ஸ்டீரியோ அவுட்புட் மட்டும் தான் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஒரிஜினல் 5.1 அவுட்புட் வெளியில் வராது, ஆனால் ப்ளே பண்ணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிவிஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்து செக் பண்ணால் தான் தெரியும். அல்லது அந்த டிவியினுடைய மாடல் நம்பர் டேட்டா ஷீட்டை நீங்கள் தெளிவாக டவுன்லோட் பண்ணி படிக்கணும், அல்லது ஷோரூமில் அதை டெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கணும். இந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். இல்லை 100% ஒரிஜினல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவிடி பிளேயர், ப்ளூரே பிளேயர் ப்ளஸ்ஸு எம்ஐ ப்ராண்டில் வரக்கூடிய ஆண்ட்ராய்டு பாக்ஸ், இது மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 100% உங்களுக்கு டால்பி மற்றும் டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய கண்டென்ட், நீங்கள் பென்ட்ரைவ்லையோ இல்லை ஆன்லைன்லேயோ ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்கன்னு, ஆனால் ப்ளூரே பிளேயர் டிவிடி பிளேயரில் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் ரொம்ப இல்லை, கம்மி தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவில் தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே பண்ணக்கூடிய கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி மற்றும் டிடிஎஸ் ரெக்கார்டிங் இருக்கணும். ஸோ அந்த ஏன்னா ஒரு சோர்ஸை வந்து நீங்கள் ஒரிஜினலாக உள்ளே கொடுத்தீங்கன்னா தான் அது ஒரிஜினலாக வெளியில் வரும். நீங்கள் ஒரிஜினலாக உள்ளே கொடுக்காமல் அதை கன்வெர்ட் பண்ணி வெளியில் வரணும் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கன்வர்ஷன் ப்ராசஸராவது ஒரிஜினல் லைசன்ஸ்டு ப்ராசஸராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எதுவுமே இல்லைன்னா உங்களால் 100% அதை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக போகும், இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குங்க. ஸோ இந்த மாதிரி சோர்ஸஸை நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு யூஸ். இல்லை மற்ற நார்மலாக பென்ட்ரைவில் பாட்டு போட்டு கேட்குறவங்களுக்கு இது யூஸ் கிடையாது. நீங்கள் நார்மல் யூஎஸ்பி பிளேயரு, ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரு, அல்லது யூஎஸ்பியில் இன்புட் கொடுத்து ஒரு ப்ரோலாஜிக் போர்டு வழியாக அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்கு உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதற்கடுத்து இதை டெஸ்ட் பண்ணி ஒரு சில ஒரிஜினல் சோர்ஸ், எந்தெந்த ஒரிஜினல் சோர்ஸ்லாம் வந்து ப்ராப்பரான 5.1 டால்பி மற்றும் டிடிஎஸ் அவுட்புட் வருது அப்படிங்கிறதுக்கான சில டிவைஸ் தேடிட்டு இருக்கேன். அது கிடச்சிதுன்னா அதை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் இண்டிவிஜுவல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.